விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த பன்னிரண்டாம் தேதி தீபாவளி என்று நடந்த சோகமான சம்பவம் சமூகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சிவக்குமார் நாற்பத்திரண்டு வயதான பேக்கரி உரிமையாளர் தனது குடும்பத்தினருடன் இரு சக்கர வாகனத்தில் சென்றபோது கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார் முதலில் சிவக்குமார் குடிபோதையில் நபர்களை எதிர்கொண்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் நம்பினர் இருப்பினும் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின சிவக்குமாரின் மனைவி காளீஸ்வரி மற்றும் அவரது காதலன் ஐயப்பன் ஆகியோர் கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது சிவக்குமார் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்துக்குப் பிறகு அவரது பேக்கரியில் பணிபுரியும் இருபத்தி மூன்று வயதான காளீஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார் யோகா மற்றும் தற்காப்புக் கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஐயப்பனை அதன் உறுப்பினர்களில் ஒருவராகக் கொண்டு தம்பதியினர் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையை நிர்வகித்தார்கள் சிவக்குமாருக்கு அரசு வேலை வழங்குவதற்காக உதவியை எதிர்பார்த்து ஐயப்பன் கடந்த ஆண்டு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் கொலைக்கான நோக்கம் வெளிப்பட்டது ஆனால் இந்த வாக்குறுதியை சிவக்குமார் நிறைவேற்றாததால் ஐயப்பன் தரப்பில் விரக்தி ஏற்பட்டது பல காலதாமதங்கள் செய்தும் சிவக்குமார் பணத்தை திருப்பி செலுத்தாததால் ஐயப்பன் காளீஸ்வரியை இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்தினார் தனது ஐந்து வயது மகனுடன் தனியாக வசித்து வரும் காளீஸ்வரி ஐயப்பனுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவில் ஈடுபட்டு தனது திட்டங்களுக்கு தடையாக இருந்த சிவகுமாரை ஒழிக்க விரும்பினார் ஐயப்பன் தனது கூட்டாளிகளான விக்னேஸ்வரன் மற்றும் மருதுபாண்டி ஆகியோரை சிவக்குமாரின் கழுத்தை அறுக்கும்படி அறிவுறுத்தியதன் மூலம் கர்பிமேடு பகுதியில் கொலை சதி செயல்படுத்தப்பட்டது வெற்றிகரமான கொலையை ஐயப்பனிடம் தெரிவித்த காளீஸ்வரி அவரது தொலைபேசி எண்ணை அழித்துவிட்டார் விசாரணையில் முரண்பாடான வாக்குமூலத்தால் மூலத்தால் காளீஸ்வரி மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது கொலை நடந்த அன்று காளீஸ்வரிக்கும் ஐயப்பனுக்கும் இடையே அடிக்கடி தொடர்பு இருப்பது போன் பதிவுகளில் தெரியவந்துள்ளது தீவிர விசாரணையில் காளீஸ்வரி குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஐயப்பன் தினேஸ்வரன் மருதுபாண்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் திருமணத்திற்கு புறம்பான உறவு மற்றும் நிதி தகராறு காரணமாக கணவனை கொலை செய்ய சதி செய்த மனைவி பற்றிய அதிர்ச்சி தகவல் ராஜபாளையத்தில் உள்ள சமூகத்தினரை அவநம்பிக்கையிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது இந்த சோகமான சம்பவத்திற்கு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது